ஆக்டர் கமலஹாசன், இவர் ஒரு உலக நாயகன் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு இவர் ஒரு காதல் இளவரசன் அப்படிங்கறதும் உண்மையான விஷயம். இது வரைக்கும் உலக நாயகனுக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காரு, சில பல காதல் கிசு கிசுவும் வந்திருக்கு. சோ இங்க கமல் சாரோட லைஃப்ல இது வரைக்கும் கிராஸ் ஆயிருக்கிற பெண்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கல்யாணத்திலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ற கமல் சார் முதல் முதல்ல இந்த கல்யாணம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள போனது 1978ல் வாணி கணபதி அப்படிங்கிற டான்சர் மேல காதல்ல விழும்போது. கமல் சாருக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வாணி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் 1978ல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 10 இயர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா டீப்பா இருந்த இவங்களோட மேரேஜ் லைஃப் ஆக்ட்ரஸ் சரிகா வந்த உடனே லைட்டா ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் பாலிவுட்ல பிஸியா இருந்த கமல் சார் குஜராத்தி ஆக்ட்ரஸ் ஆன சரிகாவை பார்த்து காதல விழ இவங்களுக்காக வாணியை 1988ல் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தான் ஸ்ருதி ஹாசன் அக்ஷரா ஹாசன் ரெண்டு பெண் குழந்தைகள் இவருக்கு பிறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்கை ஓரங்கட்டிட்டு ஒரு காஸ்டியூம் டிசைனரா கமல் சாருக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க சரிகா. 16 இயர்ஸ் சந்தோஷமா போன இவங்களோட கல்யாண வாழ்க்கை 2004ல் டிவோர்ஸுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கௌதமியோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல கிட்டத்தட்ட 13 வருஷமா இருந்திருக்காரு. இப்போ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்அப்ல முடிஞ்சிருச்சு. கல்யாணம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம கமல் சார் காதல்ல இருந்தாருன்னு சொல்லி இது வரைக்கும் ரெண்டு பெண்களோட பேர் அடிபட்டு இருக்கு. முதல் முதல்ல கமல் சார் 1970ல் இவர் கூட சேர்ந்து பல படங்களை நடிச்ச ஆக்ட்ரஸ் ஸ்ரீவித்யாவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும், 2006ல் அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்கள ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்ததாகவும், அவங்களோட ஸ்டோரியை தான் மலையாள டைரக்டர் ரஞ்சித் 2008ல் திறக்காதேங்கிற படமா ரிலீஸ் பண்ணதாகவும் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் டைரக்டர் ரஞ்சித் கூட இந்த கதையை ஸ்ரீவித்யாவோட லைஃபை டச் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருக்காராம். அதே மாதிரி 16-17 இயர்ஸ் ஒன்னா இருந்த ஆக்ட்ரஸ் சரிகாவை டிவோர்ஸ் பண்ண காரணம் அந்த பீரியட்ல கமல் சாருக்கும் சிம்ரனுக்கும் ஏதோ அஃபேர் இருந்ததாகவும், அவங்கள மலேசியா சிங்கப்பூர்னு பல இடங்கள்ல பல பேர் பார்த்ததாகவும் சில ரூமர்ஸ் வந்தது. இன்ஃபேக்ட் சிம்ரன்னால தான் சரிகாவை கமல் சார் டிவோர்ஸ் பண்ணதா கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் தீபக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி தேவர் மகன் டைம்லயே லவ்வர்ஸா இருந்த கௌதமியும் கமல் சாரும் திரும்பவும் ரிலேஷன்ஷிப் குள்ள வந்ததா சொல்றாங்க. சோ கமல் சாரோட இந்த ரிலேஷன்ஷிப் ஹிஸ்டரிய பார்க்கும்போது இவர் காதல், கல்யாணம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டஸையும் தாண்டி இப்ப 62 வயசு ஆகும்போது சிங்கிள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு திரும்பவும் வந்திருக்காரு.